Hello viewers, welcome back to my channel Pretty RSN. In this video, soft on idli and crispy on dosa on mau preparation tips share panirken. Vaanga video ku la pogalam. Oru aalaku ulund eduthirken. Anji aalaku arisi add panna poren. Adula onnu pacharisi, onnu pulungal arisi, meedhi moonu idli arisi add panirken. Tumbler la potalum idu da alavu 1:5 inda spoon alavla 2 spoon vendaiyam eduthukuren idu moonuthiyum nalla kalivittu 4 mani neram oora vechittu ulunda da first namba arachi eduthukanum konja konjama thanni vittu nalla poo maadhiri arachi edutha idli romba soft ah irukum adukapra arisiyum vendaiyum onna pottu arachi eduthukalam பாத்தீங்களா உலந்து எப்படி நல்ல சாஃப்ட்டா பூ மாதிரி அரைச்சிட்டு இருக்கன்ற சோ இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும் 8 மணி நேரம் நான் வெளியில மாவு கலந்து வெளியில வெச்சிட்டேன் மாவு எடுத்து காட்றேன் அது விழும்போது எப்படி வந்து சாஃப்ட்டா விழும்போது எப்படி பூ மாதிரி விழுது பாருங்க இந்த மாதிரி மாவு நம்ம அரைச்சி எடுத்தோம் நம்ம பக்குவம் வந்து இந்த மாதிரி இருந்ததுனா கண்டிப்பா சாஃப்ட்டான இட்லியும் கிடைக்கும் கிறிஸ்பியான தோசையும் கிடைக்கும் சோ ஒரே மாவுல ரெண்டுமே நல்லா வரும் இந்த பாத்திரத்துல இருக்க மாவு மட்டும் இட்லி செய்யறதுக்கு எடுத்து வச்சிட்டு மீதியை நம்ம ஃபிரிட்ஜ்ல வெச்சிரலாம் இட்லி சுடும் பொழுது எப்பவுமே அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி நீங்க இட்லி சுட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த இட்லி ரொம்ப வாசனையாவோ இருக்கும் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இட்லி சாப்பிட பிடிக்கும்ன்றதை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அரிசியை ஊற வச்சி அந்த மெஷர்மென்ட்ஸ் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க Measurements are in the description box. You can check that பாருங்க ரொம்பவே soft இட்லி ரெடி ஆயிருச்சு இந்த சைடுல கறி குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தி முருங்கக்காய் போட்டு கம கமன் வாசனையா ரெடி ஆயாச்சு இட்லி பாருங்க தொடும்போதே எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க Thank you for watching